அறுந்து கிடந்த மின் ஒயரை மிதித்து போது மின்சாரம் பாய்ந்து வாலிபர் பலி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தீனா தயாளன். இவர் ஆரணி ஆற்காடு சாலையில் உள்ள துணிக்கடையில் ஊழியராக பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் ஆரணி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்து ஓய்ந்த நிலையில் இருந்து தீனா தயாளன் கடையை சுத்தம் செய்துவிட்டு குப்பை கொட்டுவதற்காக கடையின் எதிர்ப்புறம் சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டிருந்த மின் ஒயரை மிதித்துள்ளார். இதில் தீனா தயாளன் மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். பொதுமக்கள் கவனக்குறைவாக இருந்த மின்சாரத்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார்கள். ஆரணி மாமரம் பேருந்து நிறுத்தம் பகுதியிலிருந்து இரும்பேடு இந்திரா காந்தி சிலை வரை சாலையை அகலப்படுத்தி மின்விளக்குகளுடன் கூடிய சென்டர் ஜாயிண்ட் மீடியா சுவர் கடந்த 3 மாதத்திற்கு முன்புதான் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது எந்த அரசியல் சார்ந்த பத்திரிகையும் அல்ல, எந்த அமைப்பு சார்ந்த பத்திரிகையும் அல்ல, யார் மீதும் பழி போடுவதற்கும் அல்ல, யாரையும் குற்றம் காணுவதற்கும் அல்ல. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த சத்திய பாதை நேரிய வழியில் செல்வதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.